ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெரும்பாலும் இந்த வாரமே வரவு வைக்கப்படும் என்று அரசு அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முன்பாக வரவு வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் மாதந்தோறும் ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. காலாண்டு அரையாண்டு அடிப்படையில் பரிசீலனை செய்யப்பட்டு பயனாளிகளின் தகுதி உறுதிப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமானம், இறப்பு பதிவு, வாகனப்பதிவு உள்ளிட்ட தரவுகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஆய்வு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது, தற்போது உள்ள பயனாளிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவார்கள். அவர்களின் பண வசதி உயர்ந்திருக்கிறதா என்று சோதனை செய்யப்படும். அதே போல் அவர்களின் வருமானம் கூடியிருக்கிறதா என்று சோதனை செய்யப்படும். அவர்கள் உயிரோடு உள்ளனரா என்பதும் மாதம் மாதம் சோதனை செய்யப்படும். அவர்கள் புதிதாக வாகனம் வாங்கி உள்ளனரா என்பதும் சோதிக்கப்படும். இதெல்லாம் சோதிக்கப்பட்டு அதன் பின்பே மாதம் மாதம் பணம் போடப்படும். தேவையின்றி பண வசதி படைத்தவர்களுக்கு பணம் போடுவதை தடுப்பதற்காக இந்த சோதனை முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதோடு பயனாளிகள் மேல்முறையீடு செய்யலாம் எனவே தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது, இதுவரை பணம் கிடைக்காமல் விடுபட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்ய முடியும். அவர்களுக்கான கால அவகாசம் முடிந்துவிட்டது என்றே முதலில் கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதமாக இருந்து மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த மாதம் 14ஆம் தேதி மகளிர் உரிமைத் தொகை பெண்களின் கணக்குகளே வர வைக்கப்பட்டது. அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. எல்லா மாதம் 14ஆம் தேதி வைக்கப்படும். ஆனால் கடந்த மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 14ஆம் தேதி வைக்கப்பட்டது. தற்போது வரை இந்த திட்டத்திற்கு 1.64 கோடி பேர் இந்த திட்டத்தில் தேர்வாகியுள்ளனர். இதில் வங்கிக் கணக்கில் சிக்கல் உள்ள சிலருக்கு நேரடியாக மணி ஆர்டர் மூலம் பணம் அனுப்பப்பட்டது. இந்த நிலையில்தான் 2ஆம் மாத தொகை தற்போது மீண்டும் அனுப்பப்பட உள்ளது. அதன்படி கடந்த மாதம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் எப்போது மகளிர் உரிமைத் தொகை வரவு வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. வருகிற 15ஆம் தேதி இந்த தொகை வழங்கப்பட வேண்டும். எல்லா மாதம் 15ஆம் தேதி பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி இன்னும் 13 நாட்களில் இந்த பணம் அனுப்பப்படும். ஆனால் இந்த முறை தீபாவளி 12ஆம் தேதி வருகிறது. இதை மனதில் வைத்துக்கொண்டு பெண்கள் தேவையை கருதி 9-10 தேதிகளில் பணம் போடப்படலாம் என்று கூறப்படுகிறது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெரும்பாலும் இந்த வாரமே வரவைக்கப்படும் என்று அரசு அதிகாரிகள் தரப்பு தெரிவித்துள்ளனர். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முன்பாக வரவைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு 1.70 கோடி விண்ணப்பித்த நிலையில் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேரின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடு செய்ய வேண்டும். இதற்கு முன் சில விஷயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து அதில் உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அதை பார்த்து அவங்களுக்கு விசாரித்து உங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை போடப்படும் என்று கூறியுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.